எனதாலுமே இஸ்லாமிய சொந்தங்களுக்கு முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் உங்கள்கிட்ட மிகப்பெரிய மன்னிப்பு கேட்டுக்கிறேன். டெல்லியில் நடந்துக்கிட்டு இருக்க அந்த தொடர் வன்முறையை நினைக்கும் பொழுது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இது நடக்கும்னு நமக்கு தெரியும், ஆனால் இப்படி ஒரு கொடுமையான காலம் நம்ம கண்ணு முன்னாடி பார்ப்போம். 1992 நடந்துச்சு, அந்த கோத்து அறையில் இருக்குது, அது அப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்தபொழுது நம்ம சிறு வயதாக இருந்திருப்போம், அது நமக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் இப்படி ஒரு டிஜிட்டல் காலத்துலேயும் இவ்வளோ மதவெறி பிடிச்ச மனிதர்கள் இருக்கக்கூடிய நாட்டில் வாழ்கிறோன்னு நினைக்கும்பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய கண்ணியத்தை நீங்கள் இன்னும் காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்கீங்க. தமிழ்நாட்டில் எங்கேயும் ஒரு வன்முறை வெடிக்கலை, எந்த விதமான ஒரு குழப்பமும் நீடிக்கலை. அதை நினைக்கும்போது கொஞ்சம் பெருமையாக இருக்குது. ஆனால் உங்கள் முகத்தில் முழிக்கிறதுக்கு நான் வெக்கப்படுறேன். நீங்கள் யாரும் எங்களை அப்படி தப்பாக நினச்சிடாதீங்க. இங்கே இருக்கிற இந்துக்கள் வேறு, அங்கே இருக்கிற இந்துத்துவாக்கள் வேறுன்றதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. இங்கே இருக்கிற இந்துக்கள் எப்போதுமே உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருப்போம். நான் வந்து தொடர்ந்து சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் போன்ற கருப்பு சட்டங்களுக்கு எதிரான போராட்ட காலத்தில் தொடர்ந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். அது நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஆனால் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ரெண்டு நாள் அந்த டெல்லியில் ஏற்பட்ட அந்த அது குறிப்பாக சொல்லணுன்னா, அந்த மசூதியை உடச்சிட்டு அந்த அது மேலே அந்த கொடியை ஏற்றி அவங்க என்ன பெருமையாக சந்திச்சு பெருசாக சாதிச்சிட போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இறைவன் கண்டிப்பாக தண்டனை கொடுப்பான்றது எல்லாருக்கும் தெரியும். அது சைனாவை பார்த்து ஒரு காலத்தில் நம்மளாம் நடுங்குவோம், அவங்கள்ட்ட அந்த படம் இருக்கும், அந்த இது இருக்கும், இந்த இது இருக்குங்க. இன்றைக்கி நம்ம சீனாவை பார்த்தா எல்லாருமே நம்ம நடுங்கிட்டு இருக்கோம், ஐயோ அவங்க ஊர் நாட்டுக்காரன் யாரும் நம்ம கண்ணில் கூட பார்த்துடக்கூடாதுன்னு. அது மாதிரி டெல்லி மக்களை கஷ்டப்படுத்தின யாராக இருந்தாலும் கொரோனாவை விட மிக கொடிய நோய்க்கு ஆளாக்கப்பட்டு அவங்க துன்புறுத்தப்பட்டு இறக்கப்படுவார்ன்றது நீதி கண்டிப்பாக நடக்கும். இதை நினைக்கும்பொழுது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி கடந்து போகிறோன்னு தெரில. இங்கே போராட்ட காலம் நடந்துக்கிட்டு இருக்குது, அந்த போராட்டங்கள் மிகவும் வலிமை பெற்றுக்கிட்டு இருக்குது. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம என்னடா ஒரு 1000-2000 பேர் தான் உட்காந்துருக்கோம், இந்த போராட்டம் எப்படி பெருசாக வெற்றி பெறணும்னு. கண்டிப்பாக இந்த 1000-2000 பேர் அங்கே உட்காந்துருக்கீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே எரிமலையாக நிறைய பேர் கொதிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த எரிமலை வெடிக்கும் பொழுது அதோட பயன் உங்களுக்கு தெரியும். அதனால் யாரும் கவலைப்பட வேணாம், அஞ்ச வேணாம். நான் உங்கள்கிட்ட மறுபடியும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒரு இந்துவாக இருந்துட்டு நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன், வெக்கப்படுறேன். இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு நான் மிகவும் மறந்துக்கிறேன்.